السلام عليكم ورحمة الله وبركاته. كارو السلام ميديا المغماها أمرك سلا أريوري هلي حالو سنة هلي إنجي بيسوم برلانا كورونا فيروس يلغندي எம்மை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது பற்றி சில தகவல்களை தருவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பகால பகுதியில் பூகோளம் கிராமியமயமாக்கப்பட்டு விட்டது. நவீனத்துவம் தலை தோன்றி நிற்கின்றது. இது இவ்வாறு இருக்க மாநில சமூகத்தினரிடையே கொரோனா என்கின்ற வெற்றுக்கண்ணால் பார்க்க முடியாத ஒரு நுண்ணங்கி நடத்துகின்ற உயிரியல் யுத்தம், பயாலஜிக்கல் வார், ஆயுத போராட்டத்தை விட பன்மடங்கு மனித உயிர்களை உலகின் பல பாகங்களிலும் கொன்று குவித்துள்ளது என்ற உள்ளங்கை நெல்லிக்கனியான உண்மையை யாரும் மறுக்க முடியாது. இந்த கொடூரமான உயிர்கொல்லி நோயினால் இறந்து கூட நம் மாநில பிரவிகளுக்கு இன மத பேதமின்றி நம் அனுதாப செய்திகளை தெரிவிக்கின்றோம். வளர்ந்துவிட்ட வல்லரசு நாடுகளிடையே நடைபெற்ற பொருளாதார போராட்டம், நாடு பிடிப்பு போன்றவற்றிற்காக ஏற்படுத்தி கொண்ட முதலாம் இரண்டாம் மகா யுத்தங்களையும் மிஞ்சிவிட்டது உயிர் சேதம், இயற்கை அழிவுகள், இன கலவரங்கள் யாவற்றையும் மிஞ்சிவிட்டது. மக்கள் அச்சத்தால் பீடிக்கப்பட்டு மன நிம்மதியற்ற மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கின்றன. உள்ளக்கு சட்டம் என்ன, பொருளாதார வீழ்ச்சி என்ன, இவை என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, எனக்கு என்ன கலாச்சாரம், நான் எந்த மதத்தையும் சேர்ந்தவன் அல்ல, திருமணமா, அது எதற்கு நான் உங்கள் உயிரோடு போராட என்று சவால்களை அடுக்கடுக்காக துடுக்காக உச்சரித்து கொண்டு மனித உயிர்களை கோரைப்பிடியாக பிடிக்கின்றது இந்த கொரோனா வைரஸ். மனிதன் இந்நோயிலிருந்து விடுபட்டு தன்னையும் தன் சமூகத்தையும் பாதுகாத்து கொள்வதற்கு போட்டுக்கொண்ட முற்காப்பு நடவடிக்கைகள் தான் தனிமைப்படுத்தல், சமூக இடைவெளிகள் பேணுதல், முகக்கவசம் அணிதல், அடிக்கடி கைகளை கழுவிக்கொள்ளுதல் மற்றும் ஸ்டே அட் ஹோம், ஒர்க் அட் ஹோம் போன்ற செயற்திட்டத்தை அமல் செய்தல், குழுவாக சமூக கலாச்சார நிகழ்வுகள் சேர்வதை தவிர்த்து பாடசாலைகள் விடுமுறையாக்கப்பட்டன, அரச தனியார் வேலைத்தளங்களில் பணியாட்களுக்கிடையே சமூக இடைவெளி பேணப்படுகின்றமை யாவும் எமது நாட்டு மக்களை இக்கொடிய நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ள எமது ஜனநாயக சோசியலிச குடியரசு அரசாங்கம் ஏற்படுத்திய வழிமுறைதான். நாட்குறிக்கப்பட்ட திருமணங்கள், சமய கலாச்சார அரச வைபவங்கள் யாவும் இப்போடப்பட்டமை எம் மக்களின் ஆரோக்கியம் காப்பதற்காகத்தான். பூகோளத்தின் உயிர்கள் வாழ்கின்ற காலம் தொடக்கம் ஆதிக்குடியாக நுண்ணங்கிகளும் வளர்த்தான் செய்கின்றது. ஆனால் உலகம் இயந்திரமயமாக்கப்பட்டதால், அதாவது மனிதன் இயந்திரமயமான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டதால், அந்த வாழ்க்கை முறையோடு இந்த நுண்ணங்கிகளை ஒன்றரக் கலக்கத் தொடங்கிவிட்டன. ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் மனிதன் படிப்படியாக இழக்கத் தொடங்கினான். இழந்து கொண்டிருக்கின்ற ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் நாம் எவ்வாறு மீளப்பெறலாம் என்று சற்று சிந்திக்க வேண்டுமல்லவா? சடுதியாக ஏற்பட்ட இயல்பு வாழ்க்கையின் மாற்றமானது சிறுவர் முதல் பெரியோர்கள் வரை அனைவரினதும் உடல் உள பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாடசாலைகள் மூடப்பட்டன, அலுவலகங்கள் மூடப்பட்டன, வியாபார முடக்கம், சர்வதேச தொடர்புகள் முடக்கம், சிந்தனைக்குட்பட்டவரை எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியானதல்லவா? இவற்றால் மன உளைச்சல்கள் அனைத்து மக்களையும் அழைப்பின்றி அரவணைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் நாம் எவ்வாறானதொரு முடிவிற்குள் எம்மை அழைத்துச் செல்வது? நோயற்ற வாழ்வை வாழ்வதற்கு சுகாதாரமான வாழ்க்கை முறைகளை அன்றாட வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லவா? சுத்தம் சுகம் தரும் என்ற தாரக மந்திரம், அளவான ஓய்வு ஆரோக்கியம் தரும் என்ற கோஷம், இவற்றில் உண்மையத்தன்மையை நாம் உள்ளத்தால் உணர வேண்டும், அதை செயற்படுத்தவும் வேண்டும். தன்னலம் மாத்திரம் கருதாது பிறர் நலம் காப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டும். அந்த வகையில் தான் பொதுவாக தொற்று நோய்கள் நம்மிடமிருந்து இன்னொருவருக்கு செல்லாதிருக்க நாமும் நமது சுற்றுப்புற சூழலையும் சுத்தமாக பயணப்பட வேண்டும். முகக்கவசம் அணிவதால் எமது சுவாச காற்று அருகில் இருப்பவருக்கு தீங்கு விளைவிக்காது. சமூக இடைவெளி பேணி எமது காரியங்களை நிறைவேற்றுதல், பொது இடங்களில் துப்புதல், மலசல கழிவுகளை அகற்றல் போன்ற ஏனைய அறிவறுக்கத்தக்க வேலைகளை செய்யாதிருத்தல், அடுத்தவரின் உயிர் எமது சொத்தல்ல, ஆகவே நமது பிழையான வேலைகள் இன்னொருவரின் இயல்பு வாழ்க்கையை
பாவிக்க கூடாது என்ற உறுதியான தீர்மானத்துடன் செயற்படுதல். ஒவ்வொரு தனி மனிதனும் தனது கைகளை அடிக்கடி கழுவி சுத்தமாக வைத்திருத்தல், சுத்தமான ஆடைகளை அணிதல், நாளாந்தம் உடல் குளித்து சுத்தம் செய்வது போன்ற தனி மனித செயற்பாடுகள் கூட எம்மை தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கும். பொதுவாக என் முன்னோர்களிடையே இருந்த நல்ல பழக்கங்கள் தான் வெளியே உலாவி விட்டு வீட்டிற்குள் வரும்போது வீட்டினுள் நுழைய முன்னர் கைகால்கள் கழுவி வாயலம்பிக் கொள்வது, இவற்றை நாம் இன்றும் எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலாம் அல்லவா? வெதுவெதுப்பான நீரை குடித்தல், நோயாளிகளை பார்க்க சென்று வந்தால் அல்லது மரண வீடுகளுக்கு சென்று வந்தால் குளித்து சுத்தமாக ஆடைகளை மாற்றிக்கொள்ளுதல் போன்ற பழக்கங்கள் நல்ல சுகாதார நடைமுறைகள் தான். ஆனால் நாம் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படுத்தி கொள்கின்ற தாமதம்தான் இவ்வாறான நிலைமைகளுக்கு எம்மை அழைத்து செல்கின்றது. அதாவது இயந்திரமயமான வாழ்க்கையில் நாம் அழகாக சொல்லிவிடுகின்றோம், ஐ எம் வெரி பிஸி நோ டைம் என்று அழகாக உச்சரித்து கொண்டும் இருக்கின்றோம். ஆனால் இதன் விளைவுகளை ஒட்டுமொத்தமாக அனுபவிக்கின்ற போது பழையன புகுதல் புதியன ஓடு என்ற சொல்லை அகராதியில் நாம் சேர்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. மத வழிபாட்டு தலங்கள், மதங்களை மதித்தல் போன்ற நல்லெண்ணங்களை எமது ஆத்மீக உணர்வை தூண்டி விடுகின்றது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இறைவனின் கருணை மிக முக்கியமானது. நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம், வருமுன் காக்க வேண்டும், வந்த பின் கடலளவு கண்ணீரை நுரையாக அவிட்டு விடுவதால் என்ன பயன்? ஆகவே வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடிவிடாது, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற இந்த மனித சமூகத்திற்கு நாம் தெளிவுபடுத்துகின்றோம். விரட்டி விடுவோமாக இந்த கொரோனா வைரஸை நம்மிடையே இருந்து நம்மையும் நம் நாட்டையும் உயிர் சேதமின்றி பாதுகாத்து கொள்வதற்காக நாம் முயன்று கொள்வோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.